நீங்களே செக் பண்ணி பாருங்க. சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உள்ள எதுவுமே உள்ளிருந்து வரும், உள்ளிருந்து வந்தா அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கான அதே நேரத்தில் நீங்க அகத்துக்குள்ள போராட்டம் அவசியம் இல்லை. புறத்தை மட்டும் உங்களுக்கு கவனம் இருந்துச்சுன்னா நம்ம புறத்தை டீல் பண்றது பத்திய ஒரு ஐடியா உங்களுக்கே வரும். அந்த புறத்தை டீல் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால அது நேச்சுரலா வரும். இப்ப உதாரணமா இப்ப நீங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாரீங்கன்னா சொல்லுங்க. இப்ப எங்க வீடு வந்து ஊருக்கு வெளியே தனியா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, இப்போ வாரிங்க நம்ம வீட்டுல தங்கி இருக்கணும்னு சொல்லி கிளம்பி வாரிங்க. நைட்டு 10 மணி நீங்க வரும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்பதான் வீட்டை வெளி பக்கமா கூட்டிட்டு இருக்கேன். நான் வெளியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி வெளி பக்கமா கூட்டிட்டு இருக்கேன். இப்ப உங்களை பார்த்தோம்னா சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கதவு திறந்து நீங்க வேணா உள்ள இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை, நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து பிறகு காலையில வந்து தெரிஞ்சு விடுவோம்னு சொல்லி சொல்லிடுறேன். சரி நீங்க வீட்டுல போறீங்க, நான் நீங்க என்ன போகும்போது நீங்க வெளிப்பக்கமா கூட்டிட்டு இருங்க, நான் ரொம்ப பயண கிழக்குல வந்திருக்கிறேன், நான் படுத்துக்கோங்க, நீங்க வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா வெளியில நீங்களே திறந்துக்கலாம், நீங்க வெளியே கூட்டிட்டு காய் எடுத்துட்டு போனேன்னு சொல்லி சொல்லிடுறீங்க. நானும் வெளிப்பக்கமா கூட்டிட்டு போயிடுறேன். இப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வீடு, அதனால நீங்க பெட்ரூம் போறீங்க. பெட்ரூம்ல நுழைஞ்சீங்கன்னு லைட்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னால அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன கத்துக்கலாம் எடுத்து படம் எடுத்துக்கிட்டு. அப்ப உங்களுக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா அது வரைக்கும் நீங்க வந்து சினிமால தான் பாம்பெல்லாம் பாத்துருக்கீங்க, அன்னைக்குதான் முதல் நல்லா பாம்பை பாக்குறீங்க. இப்ப வந்து கதவு மட்டும் வெளிப்பக்கமா பூட்டலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வீடு மாச்சு ஒண்ணு மாச்சுன்னு சொல்லி ஒரே ஒட்டம் பண்ணீங்க. சரி பார்த்து எல்லாம் போதும், நான் எல்லாம் பரவ பாப்பேன், ஒரே ஒட்டமா கிளம்புறீங்க. இப்ப நீங்க வெளியே போக முடியாது, இப்ப நீங்க பாம்ப பார்த்துதான் ஆகணும். சரி பாம்பு தரும்போதான் இருக்கு, நம்ம எந்த ரூம்ல படுக்கலாம்னு சொல்லி போக முடியாது. ஏன்னா உங்களை பின்பற்றி அதுவும் அந்த ரூமுக்கு வந்துடலாம், இந்த ரூமோட அந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ அழகினாலே வந்துடலாம். அதனால நீங்க என்ன பண்ணிருக்க, வழி இல்லாம இந்த பாம்பை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க பாம்பை பாக்கீங்க, பாம்பு உங்களை பார்த்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஓடுது, பிறகு உங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பாம்பை பத்தி தெரியுது. என்ன தெரியுதுன்னா நீங்க எப்படி வந்து பாம்பு கண்டு நீங்க பயப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களையும் எதிர்பாராம கண்டு அது பழக்கத்துக்கு பயந்துலாம் இருக்குதுங்கிறது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியுது. அப்ப அந்த மாதிரி என்னதுன்னா பயப்படுறது அங்க ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு தலைமையில எவ்வளோ வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கும். இப்ப வந்து பாம்பு வந்து நீங்க வந்து கதவு திறந்து உள்ள வந்திருக்கீங்க, பாம்பு வந்து அதே மாதிரி காலங்குறதெல்லாம் அரிசியெல்லாம் உள்ள வரல, அது ஏதோ ஜன்னல் வழியே வந்திருக்கு, அதே மாதிரி வந்த உடனே அது திரும்பி போயிடும். அதனால இது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க அந்த சூழ்நிலையை மட்டும்தான் நீங்க எதிர்கொள்ளணும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் வந்துடும். அப்ப நீங்க அதை எப்படி அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லும்பொழுது சூழ்நிலை மட்டும்தான் உங்களுக்கு கண்டுக்கு தெரியணும் ஒழியே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் முக்கியமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு கூட பயமோ வருத்தமோ கோபமோ முக்கியமா இருக்கக்கூடாது. சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும், சூழ்நிலை எப்படி பண்ணணும் போது சூழ்நிலை மட்டும்தான் நிர்வாகம் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்ப இதே மாதிரிதான் சொல்லுவாங்க, ஏதோ சில வேலைகள்ல இருப்பாங்க, சில ஆசல்கள் இருப்பாங்க, அவங்க என்னன்னா அவங்க கூட இருக்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்களாம் அவங்களால தாங்க பிடிக்க முடியாது. அந்த இடத்த வந்து ஓடிடணும் தப்பிச்சு போகணுங்கிற மாதிரி எல்லாம் தப்பிச்சு போற மனநிலையில நிறைய இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் பண்றதுன்னா நீங்க தப்பு போற மனநிலையை முதல்ல விடுங்க. முதல்ல அந்த சூழ்நிலை வந்து கடைசி வரைக்கும் நீங்க சூழ்நிலை எதிர்த்து ஏற்றுக்குதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த சூழ்நிலை எப்படிதான் டீல் பண்ணணுங்கிற ஒரு அண்ணன் உங்களுக்கே வரும் இந்த மாதிரி சொல்லும் பொழுது எல்லாருமே அதே மாதிரி அந்த சூழ்நிலை ஏற்றுக்கிடும் பொழுது அதை எப்படி அதை டீல் பண்றதுங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் அவங்களுக்கே வந்துடுது. அதனால வந்து தப்பி போகணுங்கிற மனநிலையை முதல்ல வரணும். நீங்க அந்த வீட்டை விட்டு ஓடணுங்கிற முடிவு பண்ணீங்கன்னா பாம்பை பத்தி டீல் பண்றது தெரியாது. நீங்க பாம்பு பார்த்துதான் ஆகணும், டீல் பண்ணிதான் ஆகணும் பொழுது எப்படி டீல் பண்றதுங்கிற டெக்னிக் வந்துடும். அதனால இது வந்து சூழ்நிலையிலிருந்து தப்பி போகணுங்கிற மனநிலை ஒட்டுனீங்கன்னு சொன்னாலே அதை டீல் பண்றது எப்படிங்கிற டெக்னிக்கும் உங்களை அறியாமலே பார்க்கும்.